ഓം ക്രീം തത്പുരുഷാജ വിദ്മകെ ഭഗ്വരദുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രേഷ്ടോദയാത് ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 22/5/2019 பிகாரி வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை. அதிகாலை 3:19 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் மூலம். அதிகாலை 5:01 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம். சங்கடகர சதுர்த்தி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால தனவரவு பணவரவு அதிகரிக்கும். கட்டிடப்பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவமான தனவரவு மிகுதியாகும். அதே சமயம் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் தடைபட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சோதனைகள் அதிகமாகும் போது சாதனைகள் உதயமாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. செல்வமும் சிறப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய கண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மனோதைரியமும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்புக்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறையும் தாகமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முடியாது என்ற வார்த்தையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YD. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் பஞ்சமஸ்தான அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் உறவு வகையில் மரியாதையும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தான சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TJ. இரவு நேர சிந்தனைகள் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 6 வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் மிகுதியாகும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ளவர்கள் புதிய சாதனை
யோஜனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விவசாய பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த கிரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஜே. சீரான குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான உத்தியோகம் அமையும். பெண்களுக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகம் அமையும். பெண்களுடைய அதிகாரமும் பெண்களுடைய அறிவு சிந்தனையும் இன்றைய நாளில் மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமையை காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதா லட்சுமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் யு. சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி சனி பகவான் கேது பகவானோடு இணைந்து சந்திர பகவானோடு அமர்ந்து இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், மன ஊக்கம் மிகுதியாகும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆதித்ய ஹிருதயம் வாசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த வீடு மனை பூமி இன்றைய நாளில் வாங்க முடியும். அடிமனதில் எதிர்பார்த்த அசைய சொத்துக்கள் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே அடமானம் வைத்த அசையா சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரச மரத்திற்கு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா துர்கை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஏ. அரும்பும் எதிர்ப்புகளை விரும்பி எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாக பொறுப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் படிப்பில் அக்கறையும் அதிகமாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில பேருக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்தம் பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ நாயகி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் இஜட். ஆகாத சூழ்நிலைகளை கூட தோதாக பயன்படுத்த தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சத்துருஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகமும் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அனைத்துமே தானாக விலகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள்
சூழல் உருவாகும். ஆசிரியர் சம்பந்தப்பட்ட அரசு உத்தியோகம் ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் கிடைக்கும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்று இன மக்களை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கவுசியம்மன். அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. வளமான மனோநிலை இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். தொழில் ரீதியான வகையில், அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் அதிகரிக்கும். பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், பழைய பேப்பர் விற்பனையில் உள்ளவங்க கற்பனையில் எதிர்பார்த்த தன லாபங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால லலிதா சகஸ்கர நாமம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் பி எக்ஸ். குழந்தைத்தனமான சுபாவம் இயல்பாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜயோகம் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் உதயமாகும். குறிப்பாக கனத்த இதயத்தோடு ஆண்கள் வாங்கி தர்றாங்க அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கி தரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர். அதிஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஒய். பண்பட்ட அனுபவமும் மன்னிக்கும் மனோநிலையும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால, அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து காதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாகும். இருந்தாலும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரையறை வகுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். மாணவர்களுக்கு மன ஊக்கமும் படிப்பில் பிடிப்பும் அதிகரிக்கும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மலிவான விஷயங்களில் தெளிவாக விலகிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி. அதிஷ்டையன் மூன்று, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ எஃப். ஓம் ரத்ன சன் மவுளிசோ பாட்யாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ரத்ன சன் மவுளிசோ பாட்யாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.